ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட டிஎன்பிஎஸ்சி தமிழ் டிப்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, 4 இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தான் இனிமேல் நான் இதில் அப்லோட் பண்ண போகிறேன். இதை வந்து நீங்கள் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இன்னைக்கு நான் எடுத்திருக்க அதாவது இன்னைக்கு நான் எடுத்திருக்க டாபிக் என்னன்னா மேக்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் மேக்ஸில் இருக்க டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணலான் இருக்கேன். அதனால் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்க டாபிக் என்னென்னா எண்ணியல். இதில் வந்து மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா இயல் எண்கள், முழுக்கள், அடுத்தது முழு எண் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இயல் எண்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா 1, 2, 3 என்று எண்ணக்கூடிய எண்கள் வந்து இயல் எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது n=1, 2, 3 எக்ஸட்ரா, இதில் வந்து இயல் எண்கள். அடுத்து இயல் எண்கள் முடிவுறா கணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயல் எண்கள் வந்து மிகச்சிறிய எண் வந்து 1. அதாவது இதோட மிகப்பெரிய எண் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது, எது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அடுத்தது முழுக்கள், முழு எண்கள். முழு எண்கள்னா என்னென்னா இயல் எண்ணுடன் 0 என்ற எண்ணையும் சேர்க்க கிடைப்பது தான் முழு எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதை வந்து n=1, 2, 3ன்னு சொன்னோமா, இதை வந்து 0லேருந்து நம்ம சொல்கிறதுனால தான் அது முழு எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 0, 1, 2, 3 எக்ஸட்ரா. அதாவது அதுவும் ஒரு முடிவுரை கணம்தான். ஆனால் ஸ்டார்டிங் அதாவது மிகச்சிறிய எண் அப்படின்னா இதில் 0, இயல் எண்களில் வந்து 1. அடுத்து அதாவது அங்கே சொல்லியிருக்காங்க முழு எண்களின் மிகச்சிறிய எண் அப்படின்னா 0, மிகப்பெரிய எண் வந்து சொல்ல முடியாது. அடுத்து முழுக்கள், குறை எண்கள் மற்றும் முழு எண்களின் தொடர்பு முழுக்கள் எனப்படும். குறை எண்ணும் மிக எண்ணும் அதாவது ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் இருக்கிறது தான் வந்து முழுக்கள். ஓகேங்களா, இதை வந்து இசன்ட் அப்படிங்கிற ஒரு குறியை வச்சுக்கிறாங்க. இதுக்கு z=-3, -2, -1, 0, 1, 2, 3 அதாவது நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்தது தான் முழுக்கள். அதைத்தான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நெகட்டிவில் வர்றதெல்லாம் வந்து குறை எண்கள், அதாவது நெகட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவில் வர்றதெல்லாம் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இயல் எண்கள் வந்து 1, 2, 3, 4, 5 அதெல்லாம், அதாவது ஒற்றை எண்கள் நான் சொல்லுவேன்ல, அது வந்து என்னென்னா 1, 3, 5, 7, 9 எக்ஸட்ரா. ஓகேங்களா, இரட்டை எண்கள் அப்படின்னா 2, 4, 6, 8 இதெல்லாம். வர்க்க எண்கள்னா 1, அதாவது வர்க்க எண்கள்னா நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது 1க்கு ஸ்கொயர் போட்டால் 1 தான். அப்புறம் 4, 9, 16 அதாவது 2 ஸ்கொயர் 4, அதுதான் வர்க்க எண்களுக்கு. 1, 4, 3யோட ஸ்கொயரு 9, அதனால் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, கன எண்கள், கன எண்கள் வந்து என்னென்னா க்யூப். 1க்கு க்யூப் வந்து 1 தான். 2க்கு க்யூப் போட்டிங்கன்னா 8 வரும். அதே 3க்கு க்யூப் போட்டிங்கன்னா 24 வரும். அதோட தொடர்ச்சி தான் 64, 125 எக்ஸட்ரா. கூட்டுத்தொடர் வரிசை, கூட்டுத்தொடர் வரிசைனா என்னென்னா இந்த கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா a+d, a+2d, a+3d
கூட்டுத்தொடரில் வந்து ஏங்கிறது முதல் உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. டிங்கிறது பொது வித்தியாசம். அதாவது இதில் டியை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, மிகை எண்ணின் கூட்டுத்தொடர் அதிகரித்து செல்லும். அதாவது மிகை எண்ணோட கூட்டுத்தொடர் வந்து அதிகரித்து அதாவது அதிகமாயிட்டே போகும். குறை எண்களின் கூட்டுத்தொடர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எண் அப்படிங்கிறது வந்து இயல் எண்களின் கூட்டு பலன், அதாவது சமேஷன் என் ஆஃப் என் ஈக்குவல் டு என் ஆஃப் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ. இது வந்து எண், அதாவது முதல் எண் வந்து என் ஒரு எண், அதாவது எக்ஸாம்பிள் ஒன் டூ த்ரீ, இந்த என் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ எண்ணுக்கு, அந்த இயல் எண்களின் கூட்டு பலன் எப்படி வந்து என் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சமேஷன் என் ஆஃப் என் ஈக்குவல் டு என் ஆஃப் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ, இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த என் என்ன அப்படிங்கிறது நான் கண்டுபிடிக்கும். அப்போ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். முதல் எண் வந்து 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, அதோட இப்போ எண் வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபார்முலாவில் இப்போ அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணால் என்ன ஆகும், இப்போ வந்துட்டு இந்த எண் வந்து 100, இதை கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. பண்ண அது எண் வந்து 100 இன்டூ 100 பிளஸ் 101 டிவைடட் பை டூ ஈக்குவல் டு, இதை வந்து இதோட ஆன்சர் வந்து என்னென்னா 5050 அப்படின்னு வரும். இப்படி தான் வந்து நம்ம இயல் எண்களின் கூட்டுத்தொடர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூவான ஃபார்முலாஸ், அதோட கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் குவஸ்டின்ஸ் கொடுத்து அதை சால்வ் பண்ணுற மாதிரி நான் வீடியோ கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அதோட நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.